Spiciest one was chicken biryani. Plate full ஆயிருச்சு. முடியல நான் கண்ட்ரோல் பண்ண. எவ்வளவு அழகா இருக்கு இந்த chicken. அந்த பழைய நினைவுகள் கொண்டு வருது. ஸோ ஹாய் லகேஜ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து என்னோட ஒன் ஆஃப் த ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு கடையில் தான் சாப்பிட போகிறேன். ஸோ எங்கே சாப்பிட போகிறேன் அப்படின்றது முன்னாடி நான் ஆர்டர் போட்டு வந்துடுறேன். ஏன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே 8:55 ஆகுது, அப்புறம் காலி ஆகிடும். ஸோ என்ன ஆர்டர் போட போகிறேன் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்டர் போட்டாச்சு, எங்கே ஆர்டர் போடுறேன்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓஎம்ஆர் சைடில் ரொம்ப நாளாக வந்து குமா கும்பல பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை, ஓகேவா? ஸோ இந்த குமாகமூல பிரியாணி வந்து நான் ஒரு 2018-20 அதெல்லாம் வந்து செம்மையாக சாப்பிட்ருக்கேன். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அங்கே சாப்பிடும் போது லைக் அந்த ஒரு உழவுச்சாறு பிரியாணி அது இதுன்னு சொல்லி நிறையா இருக்கும். அப்படியே இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரூலாக காமிச்சிச்சு, அந்த லெவலில் இருக்கும், காரமாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக யோசிச்சுனே இருந்தேன். ஸோ இந்த தடவை தான் வந்து ஈஸியர் சைடு வர முடிஞ்சிச்சு, அதனால் நம்ம சொமேட்டோ போட்டாச்சு. ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்டு நல்லா குவான்டிட்டி தாராளமாக இருக்கும், எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ண போகிறோம். லெட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட பார்சல். அண்டு நான் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணேன் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி போட்டுடுறேன் ரேட்டோட, ப்ளஸ் நான் சொல்கிறேன் இப்போ என்ன ஆர்டர் பண்ணேன். இங்கே வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ரெண்டு டயர் போட்டில் அதை தூக்கிட்டு வர சொன்னேன். ஸோ இது ஏன்னு வந்து நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தில்குஷ் பிரியாணி, இருக்கிறதுலேயே ஸ்பைசியஸ்டான ஒரு சிக்கன் பிரியாணி, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஸ்டார்டர். ஸோ இதுதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்டு அங்கே போய் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் வைப்பாங்க, குவான்டிட்டி அல்லும். இப்போ நம்ம அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய தட்டாக உஷார் பண்ணிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் இது என்ன கதையில் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஓகேவா? ஸோ ரொம்ப நாளாச்சு உங்களோட பிரியாணி ஸ்மெல் பண்ணி, வேற லெவல். ஆக்சுவலி அந்த நெய் வாசம் அள்ளி தூக்கி போட்டிருப்பாங்க. இது ஒரு ப்ராப்பர் ஹைதராபாத்தியே கிடையாது, இது வந்து ஒரு ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி. ஸோ நம்ம கொட்டிடலாம். பிளேட்டே ஃபுல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சிக்கன் மகாராணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் தில் குஷோட ஒரு ஐட்டம் இருக்குது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா பிரியாணியில் பிரியாணி வந்து காமன் தான், எல்லாமே ஒரே பிரியாணி. மட்டன் வாங்குறீங்க, சிக்கன் வாங்குறீங்க, எல்லாம் ஒன்று தான். பட்டு அவங்க ஒரு டாப்பிங் மாதிரி போட்டு ஒரு கிரேவி மாதிரி கொடுப்பாங்க, அதுதான் ஹைலைட்டாக இருக்கும். அதுதான் இந்த இங்கே நம்ம கையில் இருக்குது. ஸோ அதையும் அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரைத்தா. ஸோ ரைத்தா வந்து இங்கே தண்ணியாக இருக்கும். ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஒரு 3 வாரம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நெல்லூர்லேருந்து டைரெக்டாக பாட் பிரியாணின்னு ஒன்று ஃபேமிலியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. அதில் விட்டாங்க பாருங்கள் ஒரு தயிர் பச்சடி, ரொம்ப ரொம்ப நாளாச்சு அந்த மாதிரி ஒரு ஆந்திரா ஸ்டைல் தயிர் பச்சடி சாப்பிட்டு. ஸோ எனக்கு வெயிட் பண்ண முடியல. இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய பிளேட்டு பார்த்தீங்களா, அதுலேயும் அந்த சிக்கன் டாப்பிங் இருக்குது பாருங்களேன். ஆஹா, முடியல நிறைய கண்ட்ரோல் பண்ணேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகி முட்டை போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முட்டை இருக்குது, அஞ்சு அப்படியே தம்சம் ஆகி கிடக்குது. ஸோ நல்லா அந்த ஒரு கிரேவிலே அந்த முட்டை எல்லாமே போட்டு ப்ளஸ் சிக்கனும் போட்டிருக்காங்க. அண்டு இந்த குவான்டிட்டி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு நார்மல் ஹீட்டர் வந்து 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நம்மள மாதிரி ஹீட்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஆளே முடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனும் இருக்குது, சிக்கனை பாருங்கள் கொஞ்சம் க்ளோஸில் வாங்க, பஞ்சு பஞ்சாக வெந்திருப்பானுங்க, அதுதான் இங்கே ஹைலைட்டு. ஆஹா, சாப்பிட்றோமா? அந்த காரம் ஹிட்டாகுது, அதுதான் இங்கே ஹைலைட்டு. அண்டு மசாலாவும் வந்து பார்த்திங்கன்னா நறுக்குன்னு இருக்கும். இதுக்காக தான் ஆந்திரா ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய தேடி போய் சாப்பிடுவேன். ப்ளஸ் இங்கே வந்து மீல்ஸும் இருக்குது, அது கண்டிப்பாக நான் ஒரு நாள் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா இல்லை நான் ரொம்ப பேச மாட்டேன், பிரியாணி இறங்கிடுறேன். இங்கே பாருங்கள் ரைஸை பாருங்கள், வாவ் அப்படி கிளிட்டர் ஆகுது. நல்லா நெய் போட்டு இஞ்சி பூண்டுலாம் தூக்கலாக ஒரு காரமான பிரியாணி. ஸோ ரைஸ் மட்டும்தான் அப்படி இருக்கும், ப்ளஸ் நம்ம மிக்சிங்க்கெலாம் மாசு. இங்கே அவங்க கிரேவி கொடுத்துருக்காங்க யாருங்க, அந்த கிரேவி அப்படி வச்சு அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடுறோம். மஸ்ட் ட்ரை இந்த பிரியாணி.
ஆக்சுவலி இங்கே வந்து உழவு சாருன்னு ஒரு பிரியாணி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸு. அது இங்கே சொமேட்டோவில் காமிக்கல, பட் நம்ம அங்கே போயிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணுறோம். அன்றைக்கி பாருங்கள் முட்டை எல்லாம் அந்த குழம்புல ஊறின முட்டை. ஸோ அது என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே ஓரமாக வச்சிடறாங்க. நம்ம சிக்கன் மகாராணியை ட்ரேஸ் பண்ணிவிடுவோம். இங்கே பாருங்கள் ஓஹோ 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 நல்ல காரமான ஆந்திரா 65. அதில் முட்டையை டாஸ் பண்ணி போட்டுருக்காங்க, வெறித்தனமாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ஸ்டைலில் வந்துனால காரம் அவ்வளோவா போட மாட்டேங்கிறாங்க. பட் ஒரு ஆத்தன்டிக் ஆந்திராவில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னா வந்து உங்களால் அந்த காரத்தை பேர் பண்ணவே முடியாது, அந்த லெவலில் இருக்கும். ஏன்னா நான் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஒரு மெஸ் வச்சுருந்தான், அப்போ நான் போய் சாப்பிடுவேன். அவன் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்காக 4 அந்த மிளகாய் எல்லாமே போட்டு கொடுப்பான், காரம் தாங்க அது அந்த மாதிரி இருக்கும். அதே லெவல் தான் எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஒரே ஒரு வாய் பிரியாணி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரைத்தா. ஸோ தண்ணியான ஒரு மோரில் வந்து ஆனியன்ஸ் லைட்டாக போட்டு கொடுப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணணும்னா அப்படியே கொட்டி இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், இந்த சிக்கனை அப்படி வச்சு அப்படியே நல்லா ஒரு பெரிய குழம்புல போட்டு ஓகே சாப்பிட்றோம். அந்த பழைய நினைவுகள் கொண்டு வருது. கொரோனாலாம் முன்னாடி நான் நைட்டு 2 தடவை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன், அது கன்சிக்யூட்டிவாக. அதுவும் நைட்டு 2 தடவை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். அந்த லெவல் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேலுச்செரி பிரான்ச்சு. நான் வந்து யூஸ்வலாக எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைபாகம்ல ஒன்று இருக்குது, அது சூப்பராக இருக்கும், அங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டாச்சு வேறு லெவல் ஃபீஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இங்கே பாருங்கள் அப்படியே சப்பளங்கள் போட்டு உட்காந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் பிரியாணியை. ஸோ இந்த பிரியாணி கண்டிப்பாக இங்கே பாருங்கள் அப்படியே மூஞ்சல்லாம் வந்து வேர்த்து ஊற்றுது அந்த காலத்தில், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு மிளகாவே சில கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவிலேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க, அதுதான் அந்த ஒரு கிக்கே. எஸ் அவங்களோட மீல்ஸ் கண்டிப்பாக சாப்பிட்ணும். அது வந்து இந்த பருப்பு பொடி அப்படியே போட்டு மாஸ்க் காட்டணும். ஸோ ரொம்ப பேசிகிட்டே இருங்க, என்னால் முடியல. சீ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ. உங்களுக்கு நான் வந்து ஆந்திரா சிக்கனை ஊட்டி விட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சிக்கனை. அப்படியே இந்த கருவேப்பிலை தான் போட்டேன். பை.